சென்னை அடுத்து தாம்பரம் மாநகராட்சியின் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து சேலையூரில் நடைபெற்ற கழக நிர்வாகிகள் உடனான தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது வேட்பாளர்களை அறிமுகம் செய்து பேசிய அவர், 70% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றியதாக பொய் கூறி வரும் ஸ்டாலினுக்கு பொய் பேசுவதற்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்றும், புழு விளையாடும் கோதுமை, ஒழுகி ஊற்றும் வெள்ளம், பள்ளி சித்த புலி போன்ற பொருட்களை மக்களுக்கு வழங்குவதாகவும், ஊழல் செய்யவே பொங்கல் தொகுப்பு வழங்கி தரமற்ற பொருட்களால் 500 கோடி லாபம் ஈட்டியதாகவும் தெரிவித்தார். மேலும் தேர்தலுக்கு முன் நீட் தேர்வு ரத்து செய்ய ரகசியம் ஒன்று இருப்பதாக தெரிவித்தவர்கள் ஏன் ரகசியத்தை பயன்படுத்தாமல் இப்போது தங்களை அழைப்பதாக தெரிவித்த அவர், அதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட நலத்திட்டங்களை ரிபன் வெட்டி ஸ்டாலின் துவக்கி வைப்பதாக கூறினார். அதேபோல் அதிமுக ஆட்சியில் மேம்பாலங்கள், மெட்ரோ, ரயில் திட்டம், ஏராளமான சிறு குறு தொழில் நிறுவனங்கள், கால்வாய்கள் போன்ற பல்வேறு நலத்திட்ட பணிகள் அமைக்கப்பட்டுள்ளது. மக்களிடம் திமுகவின் செயலற்ற ஆட்சியை அதிமுகவின் நலத்திட்டங்களையும் எடுத்துரைத்து தேர்தலில் வெற்றி பெற்ற தாம்பரம் மாநகராட்சியின் முதல் மேயர் பொறுப்பில் அதிமுக வேட்பாளர் அமர வேண்டும் என்றார்.